ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வி ஆர் பியாதீஷ், விஜய் நகராஜ். ஓகே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். நான் அதை வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா சொன்ன டைமுக்கு வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அது யாரும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ சில பேருக்கு தெரியாமல் இருக்கேன், ஏன்னா வாட்ஸ்அப் வந்து ப்ராப்ளம், நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருந்துச்சு. கொஞ்சம் பேர் ஃபோனில் இருந்துச்சு, கொஞ்சம் பேர் ஃபோனில் இல்லை. அதனால தான் சொன்ன டைமுக்கு என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ நிறைய பேர் வீடியோ அனுப்பியிருந்தீங்க, 38 39 பேர் இருப்பாங்க இப்போ வரைக்கும் கூட அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப 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 நன்றி. அதை பார்த்தீங்களா, அந்த 10 பேரோட வீடியோ அவங்க தான் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாள். அந்த 10 பேர் இப்போ இந்த 10 பேர் தான் நம்ம கூட ஷார்ட் ஃபிலிம் நடிக்க போகிறாங்களா? ஸோ அந்த 10 பேர் மட்டும் இல்லை. ஓகே, ஏன்னா ஷார்ட் ஃபிலிமில் வந்து எல்லாத்தையும் நடிக்க வைக்க முடியாது இல்லை. அந்த 10 பேர் மட்டும் இல்லை, ஒன்று இந்த மிச்சம் அனுப்புனாங்களா சொன்ன 39 பேர்னு, அவங்களோட வீடியோஸையும் வந்து நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. ஸோ பட்டு எடுத்துல தவறில் வந்து மதன் மருதையான ஒருத்தர் இருக்கார், அவர் நம்ம நண்பர் தான், அவர் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் தான். அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சப்போர்ட்டும் பண்ணுறாங்க, நரேஷ் லைட்டிங் அண்ட் எடிட்டிங். அப்புறம் நவீன் டைஸ் அவரை வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாடலிங்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் ஆள் கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோஸ் அனுப்பிவிடுவோம். ஓகே, அவங்களுக்கு விருப்பம் தான், அவங்க நடிக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து இன்னும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் வெளியாக போகுது, உன்னோட சிங்கிள்ஸ் ஒன்று வெளியாக போகுது. அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னோட சிங்கிள்ஸ் ஒன்று, ஆமாம் மாஷா சிங்கிள்ஸ் ஒன்று மாஷா பண்ணல, நீ வாங்க முகேந்திரா மாதிரி இருக்க பாரு. தேங்க்யூ. நீங்களும் பார்க்க எவக் மாதிரி மாதிரி இருக்கீங்கட்டு நிறைய கமெண்ட்லாம் வந்துச்சு, கமெண்ட் பாக்ஸில் பார்த்தேன் நான். பரவாயில்ல, நம்ம நண்பருக்கு இந்த மாதிரி கமெண்ட்லாம் கிடச்சா எனக்கு சந்தோஷம் தான், பிரச்சனை இல்லை. மோசமாக இருக்குது எவக் மாதிரி நான் பார்த்துருக்கேன். எவக் மாதிரி என்ன இதுக்கு, நாங்கள் ரெண்டு பேர் காரணம் இல்லை, நாங்கள் ரெண்டு பேர் காரணம் இல்லை. இவனை கேளுங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு மாஷா பண்ணலாம் இருக்கோம். மாஷா பண்ணு. ஓகே, நான் மாஷா பண்ணுன்னா ஒரு கண்டிஷன், நீங்களும் சேர்ந்து பண்ணணும் மாஷா. ஆனோமா, சரி ஓகே. வழக்கம் போல் வந்து நான் ஹெவாக் வந்தவன பண்ணுறேன், நான் ஓகே பண்ணேன். இன்னொரு விஷயம் சொல்லணும், ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில், கேட்டிருந்தாங்க ஏன் மதனை நவீனியும் பிரிக்கிறீங்க. நான் மொதல் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ பார்த்தப்ப வந்து கடுப்பாச்சு, ஹெவாக் மதனையும் ஹெவாக் நவீனியும் பிரிக்கிறீங்க, ஏன் ஹெவாக் நவீன் உங்களுக்கு பிடிக்காதுன்னு கேட்டாங்க. அப்படி இல்லை, ஹெவாக் மதன் எப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டோ அதேமாதிரி ஹெவாக் நவீனோ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு
பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ இவருக்கு தனித்துவம் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்தினால தான் நான் ஹேவக் பண்ண அவரை மட்டும் நீங்கள் வச்சேன். அவர் கண்டிப்பாக நான் வேறு ஆர்டிஸ்டோட சேர்த்து வச்சு கண்டிப்பாக பண்ணுவேன். கண்டிப்பாக சந்தேஷ் இந்தமாரி வேறு யாராவது ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் கண்டிப்பாக மஷா பண்ணுவோம். ஸோ இப்போ நீ மஷா ஓகே இப்போ மஷா போகலாமா? ஓகே ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். நம்ம குரல்லாம் சரியெல்லாம் ஒன்று கொச்சிக்காதீங்க. ஓகே குரல் குரல்லாம் கொச்சிக்காதீங்க. எனக்கும் லைட்டாக சளி பிடிச்சிருக்கு வள இல்லை. ஓகே ஒன்று நினச்சி ஒரு கிரண்டி நீ மட்டும்தான் எனக்கு வேணும். உன்னை நினைச்சு நாங்கற இரண்டி உன் காதல தந்தாலே போதும். போறாளே போறாளே அவதா உசுர போனாலே வந்தாலே அவ வந்தாலே என்ன சுர வைப்பாளே. அபிநயா 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 சிறுபிலே மயக்கிடும் குழந்தையா உன்னையே மட்டுமே நினைத்து கொண்டே இருக்கும் சிறு இது. உன்னையே மட்டுமே நினைத்து கொண்டே இருக்கும் உறவு இது. ரொம்ப நாட்கள் பிறகு பார்க்கின்றேன் ரொம்ப ஆசையாக ரசிக்கின்றேன். ரொம்ப நாட்கள் பிறகு பார்க்கின்றேன் ரொம்ப ஆழமாக ரசிக்கின்றேன். உன் கண்கள் கலங்கும் பொன்மஞ்சள் கரையும் பெண்மேல மயக்கம் என் மேல கோபம். பூவாசமே நீ வந்தால் காற்றில் வீசுமே உந்தன் மணியில் உறங்கவே நான் இங்கு குழந்தை போல் காத்திருப்பேன். ஓகே தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணலாம், பண்ணலாம் நம்மளோட யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்லயும் மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒன்றும் கூறிய சீக்கிரம் வெளியாக போகிறோம். நம்ம கிட்ட கேஜெட்ஸ் குறைவாக இருக்குன்னு சொன்னல, இப்போ தான் வீடியோ கேமராஸ்லாம் வாங்க போகிறோம். ஸோ எடிட்டிங்கில் வந்து இவரால் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன எடிட்டிங்லாம் நாங்களே பண்ணிக்கிறோம். ஸோ எங்களுக்கு இது இருக்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. ஒன்று சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.